நான் தான் உங்க மாரிசெல்வி. வெல்கம் மை சேனல். நான் இப்போ உங்களுக்கு மருத்துவம் இருந்த வெந்தயக்கீரை பண்ணி போட்டிருக்கேன். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கங்க. நான் உங்களுக்கு இப்போ வெந்தயக்கீரை பண்ணி காமிக்க போகிறேன். வெந்தயக்கீரை நல்லா கழுவி மூன்று நல்லா அலம்பியிருக்கேன். அலம்பிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அஞ்சாறு வெங்காயம், அஞ்சாறு ஏழு கூட போடல, நிறைய போடலாம். போட்டு அளவாக அளவிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு நாலஞ்சு தக்காளி, இது ஒரு அஞ்சாறு பூண்டு சின்ன பல், இது ஒரு மூணு மிளகாய். என்ன சொல்லிட்டு கடல் போடுறேன். வச்சக்கப்புறம் கருவேப்பிலை, முல்லைப்பூடு, மிளகாய் போடும். கருவேப்பிலை கருவேப்பிலை மிளகாய் ஒரு அஞ்சாறு கல் பூண்டு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுப்பேன். இதுக்கு நல்லா வச்சுக்கணும். நல்லா கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாயிட்டு பூண்டு சிறப்பாயிட்டு கைக்கு போடணும். நல்ல வெங்காயம் சிறப்பாமல் கொஞ்சம் செஞ்சு இந்த வெங்காயம் சிறப்பாகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். பாருங்க வெங்காயம் நல்லா சிறப்பாகுது. ரோ கருக்கு இப்போ இதை தக்காளி போடுறோம். தக்காளி தாராளமே போடலாம், ஏன்னா வெந்தயக்கீரை கசப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தக்காளி ஒரு நாலஞ்சு போடலாம். இதுவும் நல்லா சிறப்பாகவும் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த கீரை ரொம்ப உடம்பு நல்லது, சுகருக்கு கைகால் வலி நல்லா கேட்குதுன்னா ரொம்ப மருத்துவ கீரை. அது இப்போ தண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப உடம்பு நல்லது. இப்போ தேவையான மசாலா பார்த்துடலாம். அரைக்கரண்டி வந்து கொடுக்குறேன். இப்போ இது காட்டி மசாலா, இந்த ஊரில் கிடைக்கும், தமிழ்நாடு கிடைக்குமோ தெரியல, இந்த ஊரில் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ரெண்டு ஸ்பூன் இதில் எல்லாம் இருக்குது, தேங்காய் வெங்காயம் எல்லாமே இருக்குது. அதனால் மசாலா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் தான் எப்போது யூஸ் பண்ணுவேன். ரெண்டு தள்ளி நல்லா எரித்து இருக்கும். நல்லா கொஞ்சம் செஞ்சுக்கலாம். நல்லா வெந்துட்டு மசாலாவோட போயிட்டு இப்போ இதில் கீரை போட்டு நல்லா வேக வைக்கணும். நீங்கள் பக்கம் என்ன அழகாக எடுத்துப்பாருங்க. டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் பாருங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கீரை சாப்பிடலாம்.
உப்பு அப்புறம் கொஞ்சம் தான் போட்டேன். வெங்காயத்துக்கு போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் வந்து மேலே தேங்காயும் தூக்கி போடலாம். தேவையான நல்லவங்க கொஞ்சம் கொஞ்சம் சிந்துவில் கீழே அப்படியே பிடிச்சிடும். 2 மினிட்ஸில் வந்து ஆயிடுச்சு.